ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो तन्ति प्रचोदया ओम आदित्यायक्ष शोमाय मंगलाय बुधायक्ष गुरु चुक्कर सनियप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாபம் பாதிக்குமா. ஒருவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது அல்லது சண்டை வந்தது, இருவருக்கிடையில் வந்து சமாதானம் இல்லாத ஒரு சச்சரவு வந்தது, சண்டை வந்தது அல்லது சங்கடம் வந்தது அப்படின்னா, அல்லது ஒருவர் வாழ்வது பிடிக்காமல் அல்லது ஒருவர் வந்து உங்களால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சாபம், அந்த கோபத்தில் வந்து சாபம் விடுவாங்க இல்லையா, இவங்களால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுமே இவங்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியல அப்படின்னு சாபம் விடுவாங்க இல்லையா, அந்த சாபம் உங்களுக்கு பாதிக்குமா, ஒருவருடைய சாபம் இன்னொருவரை பாதிக்கக்கூடிய அம்சம் இருந்துகிட்டு இருக்குதா, அப்படி அந்த மாதிரியான சாபம் பாதிக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஓரளவு விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து இந்த சாபம் அப்படிங்கிறது பொதுவாகவே வலியவர், அதாவது எவ்வளவு ஒரு பலம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு தான் ஆள் பலம் இருந்தாலும், எவ்வளவு தான் அரசியல் பலம் இருந்தாலும், எவ்வளவோ பணபலம் இருந்தாலும் அவங்கள வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா, அதாவது தன்னை விட வலியவராக இருக்கிறவங்க, தன்னை விட பெரியவராக இருக்கிறவங்க, தன்னை விட வலிமையானவராக இருக்கிறவங்க, தன்னை விட அதிகாரம் அதிகாரம் உள்ளவராக உள்ளவங்க, இவங்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாமல், அவங்களை எதிர்த்து பேச முடியாமல், அவங்க செய்யக்கூடிய அதாவது ஒரு சில பாவங்களையும் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில வந்து கோபங்களையும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில கொடுமைகளையும் நம்ம தாங்க வேண்டியது இருந்துகிட்ருக்கோம். பொதுவாக வியாபார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, அல்லது உத்தியோக ரீதியாகவோ, அல்லது வந்து பொதுவாகவே வந்து ஒரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை ரீதியாகவோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை வந்து கண்டிப்பாக தாங்கிக்கலாம், தாங்கித்தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஒருவருக்கொருவர் பெரியவர் அப்படிங்கிற விஷயத்து தான், ஒருவர் மட்டும்தான் பெரியவர் அப்படிங்கிற மாதிரியோ, ஒருவர் மட்டும்தான் சிறியவர் அப்படிங்கிற மாதிரியோ கடவுளுடைய படைப்பு கிடையாதுங்க. ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு விஷயத்திலும் பெரியவராகவும், ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு விஷயத்திலும் சிறியவராகவும் படைக்கப்படுகிற அமைப்பு தான் இந்த பிரபஞ்சத்துக்குண்டான மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான பிராபலம். அதனால இந்த பிராபலங்கள்லிருந்து, இந்த பிரபல்யமான பிராபலங்கள்லிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கொருவர் வந்து உயர்ந்தவராக இருந்துகிட்டு இருப்பார். அவர் வந்து பல வகையில் உயர்ந்தவராக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு கொடுக்குறாரு, தேவையில்லாத கஷ்டம் கொடுக்குறாரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதாவது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, அது தன்னுடைய குழந்தை கூட படிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு மேட்டரும் இல்லையா, நீ சரியாக படிக்கல அப்படின்னா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன், அல்லது சைக்கிள் வாங்கி தரமாட்டேன், அல்லது டூ வீலர் வாங்கி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அல்லது நீ சரியாக படிக்கல அப்படின்னா இனிமேல் நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லுவாங்க ஒரு சில பெற்றோர்கள். இதுவெல்லாம் வந்து பாவமாகவோ சாபமாகவோ அது வந்து பெரிய அளவுக்கு கோபமான வார்த்தை எடுத்துக்க முடியாதுங்க. அந்த குழந்தை திருந்தி வருவதற்கு, இந்த உலகத்தில் இந்த கலிகாலத்தில் வருந்தி வாழாமல் திருந்தி வாழக்கூடிய, அதே சமயத்தில் வந்து பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்காக அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். கட்டளை ஓட வேண்டிய அமைப்பிலையும் பெற்றவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே மாதிரி வியாபாரத்தை எடுத்துக்கணும்ங்களே, இந்த வியாபாரத்தில் வந்து நான் உண்மைதான் பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா பேருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வியாபாரத்தில் வந்து உண்மை பேசுனா அது வியாபாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை இப்போ உதாரணமாக ஒரு அரிசி மூட்டை வாங்குறோம்னு வைங்களேன், ஒரு அரிசி மூட்டை 1600 வைங்க, நீங்கள் அந்த கடையில் வந்து ஒரு 50 ரூபா குறைச்சி கொடுங்க அல்லது 10 ரூபா குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னு வைங்க, அந்த வியாபாரி என்ன சொல்லுவார், அவர் எனக்கு ஒரு மூட்டைக்கு கிடைக்கிற ரூபாயே 10 ரூபா தான், அந்த 10 ரூபாயை நீங்கள் கேட்குறீங்களே அதை எனக்கு மூட்டைக்கு ஒரு லாபம், அதாவது ஒரு மூட்டைக்கு லாபமே எனக்கு கிடைக்கிறது 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மையாலுமே வெறும் 10 ரூபாய்க்காக அந்த ஒரு மூட்டை அரிசி அவர் விற்பனை செய்ய மாட்டாருங்க, அதை விட அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ ஏன் பொய் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த பொய்யை வந்து பொய்யாக எடுத்துக்காது இந்த மெய்யான இந்த பிரபஞ்ச சாஸ்திரப்படி. ஏன்னா வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக சின்ன சின்ன பொய்களை சொல்லித்தான் ஆகணுங்கிறது பொதுவான விதி. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு போகிற அந்த அரிசி மூட்டை வந்து வேணும்னே வந்து 2500 அல்லது 2100 சொல்லி, அதாவது படு பாதகமாக விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பாதிப்பு, அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பாவமாக மாறிடுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே வியாபார ரீதியாக இந்த மாதிரியான சின்ன சின்ன பொய்களை சொல்ல வேண்டிய அமைப்பு, பொய் சொன்னால் தானே வியாபாரம், இவர் வந்து அப்படியே அந்த விலைக்கு வாங்கி அதே விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு வைங்களேன், அது வியாபாரம் கிடையாது, அப்படி யாரும் வியாபாரம் செய்யவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் உங்களுடைய பாக்கெட்டுக்கு வருவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில லீலைகள், ஒரு சில பொய்கள் தான் வியாபார ரீதியாக இந்த சாஸ்திரம் நமக்கு ஏற்றுக்குது, அளவான பொய் சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட வகையில். அதே மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, ஒரு சில பாதகமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி, அதாவது பாவக்காய் இருந்தாலும் கத்திரி
கத்திரிக்காயாக இருந்தாலும் அதாவது 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த காய்கறிகளை வந்து 40 ரூபா சொல்கிறது 50 ரூபா சொல்கிறது அல்லது 60 70 சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதே கத்திரிக்காய் தான் அதே தக்காளிக்காய் தான் ஆனால் அந்த தக்காளிக்காயும் கத்திரிக்காயும் பல மடங்கு வந்து அதிகமாக சொல்கிறது எது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த தக்காளிக்காய் இந்த கத்திரிக்காய் வாங்கித்தான் ஆகணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விலையை வந்து பல மடங்கு கூட்டி 1 மடங்கு கூட்டலாம் அல்லது 1/2 மடங்கு கூட்டலாம் ஏன் 2 மடங்கு கூட கூட்டலாம் 6 மடங்கு 7 மடங்கு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த காய்கறி வாங்கக்கூடிய அந்த சாதாரண மக்கள் வந்து அந்த காய்கறியை வாங்கிட்டு அவங்க வந்து சாபம் விடுவாங்க இல்லையா அதாவது இவ்வளவு கொள்ளலாவும் வைக்கிறாங்களே இவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்களே நம்ம கஷ்டப்பட்ட காசு வந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி தன்னுடைய வயிற்றுக்கு கஞ்சி ஊற்ற வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது இவங்க இந்த மாதிரி வந்து கொள்ளலாவும் வைக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கவலை அந்த சாபம் இருக்கும் இல்லையா அது சாபமா மாறிடுது அவங்க வந்து கோபப்பட கிடையாதுங்க தன்னுடைய இயலாமையை வந்து அதாவது தக்காளிக்காய் வாங்கக்கூட காசு இல்லை அதுக்கு கந்து வட்டிக்கு கடன் வாங்குறாங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த கடனை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்புல வந்து இவ்வளவு மோசமா விற்கிறாங்களே இவ்வளவு அதிகமா விற்கிறாங்களேன்னு கவலை இருக்கும் இல்லையா அந்த கவலைகள் கூட மறைமுகமான ஒரு சிறு சாபமாக வந்துருது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறது கூட ஒரு உதவி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் ஆனால் அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு அவங்கள வந்து வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க அதே சமயம் ஒரு சொத்து பேர்ல வந்து பணம் கொடுத்துட்டு அந்த சொத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழலை வச்சுக்கிறது அதே மாதிரி ஏமாத்தி சொத்து வாங்குறது இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதாவது சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தமாக உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் அல்லது உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்கள மோசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கைவிட்டுறது தனக்கு வந்து அதிகாரம் இருக்குது ஆள் பலம் இருக்குது பணபலம் இருக்குங்கிற வயசில் அவங்கள வந்து நம்ம வந்து சின்னாபின்னப்படுத்தி சீரழிவுக்கு உள்ளாக்கும் பொழுது அவங்க வந்து திருப்பி உங்களை வந்து எந்த விதமான விஷயத்தை வந்து எடுக்க முடியாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக மேலே இருக்கிறவர் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா ஒருவர் பேசக்கூடிய பேச்சு வந்து நீங்கள் அழகாக பேசினாலோ அல்லது பேசக்கூடிய அமைப்பு இருந்ததுனாலோ பேச்சு திறமை இருந்ததுனாலோ பொய்யை கூட மெய்யாக்க முடியும் அதாவது பொய்யை பொருந்த சொன்னால் உண்மை வந்து நின்றுகிட்டு ஆடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பொய்யை வந்து பொருந்த சொல்லி பொருத்தமாக சொல்லி ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ஜெயிச்சுக்கலாம் ஆனால் பஞ்சபூதங்களை ஏமாற்ற முடியாதுங்க ஒருவர் பேசுறத வந்து மற்றவருக்கு வந்து நல்லதாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது அவரை ஏமாத்திடலாம் பொய் சொன்னால் கூட அவரை ஏமாத்திடலாம் அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உண்மையாலுமே நீங்கள் பேசக்கூடியது உண்மையா அப்படிங்கிறது வீசுற காத்துக்கும் பேயற மலைக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் நிச்சயமாக தெரியுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அப்படி மறந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தர்மத்துக்கு மீறி அதர்மமாக மிகப்பெரிய அதாவது அதிகமாக பொய் பேசுறது அதிகமாக ஒருத்தரை கோபப்படுத்துறது அதிகமாக ஒருத்தரை வந்து பாவப்படுத்துறது அதிகமாக ஒருவரை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த கொடுமைப்பட்டவங்க கொடுமைப்பட்டுட்டு உங்களை திருப்பி வார்த்தை பேசிட்டாலோ அல்லது திருப்பி ஏதாவது ஒரு வகையில் உங்களை அடிதடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கிட்டாலோ அது சாபமாக இருக்காது அதோடு மறைஞ்சு போயிடுது ஆனால் அவர் எதிர்த்து பேசாமல் எந்த செய்யும் செய்யாமல் அமைதியாக போயிடுறாரு வைங்களே அதாவது அமைதி அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயே அழுதுட்டு போயிடுவார் அப்படி போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறாரோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாபம் அதிகமாயிருது அந்த சாபம் உங்களை நிச்சயமாக பாதிக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாபம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் கோபமாக சாபம் பண்ணலாம் அதாவது இவர் நல்லா இருக்காரு இவர் வாகன வண்டி வாங்கிட்டாரு வீடு கட்டிட்டாரு நல்ல குடும்பம் அமைச்சிருச்சு நல்ல சமுதாயத்தில் நல்லா இருந்துட்டு இருக்காரு அரசியலில் பெரிய பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பொறாமையில் கோபத்தில் சாபம் விடுவது அது சாபம் கிடையாது அது கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் ஆனால் உண்மையாலுமே உங்களால் ஒருவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர் உங்களை திருப்பி பேச முடியாமல் எதிர்த்து பேச முடியாமல் அமைதியாக மனசுக்குள்ள அழுதார் அப்படின்னா அந்த சாபம் உங்களை நிச்சயமாக பாதிக்கும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களும் உச்சமாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த சாபம் இருந்தது அப்படின்னா அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உச்சமாக இருந்தால் கூட உங்களுக்கு அச்சமில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.